வணக்கம், நான் உங்கள் குக்கிங் தமிழ் ஆனந்தி. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் நாட்டுக்கோழி சூப். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி, மல்லியிலை, சீரகப்பொடி, மிளகு பொடி, மஞ்சள் தூள், உப்பு, நாட்டுக்கோழி கறி. முதல்ல ஒரு குக்கரை எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். குக்கர் சூடானதுக்கப்புறம் சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன். எண்ணெய் சூடாகட்டும். அந்த நேரத்தில் நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சிக்கலாம். இந்த பதத்துக்கு அரைச்சிக்கலாம். அரைச்சதை அந்த சூடான எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ வதக்கி வச்சா தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது சீரகத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் கிளறிட்டு கழுவி வச்ச நாட்டுக்கோழி கறி கிளறிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மல்லியிலையும் போட்டுக்கிறேன். ஓ, தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிறேன். ஓ, மூடி போட்டுட்டு அஞ்சாறு விசிலுக்கு விட்டுடலாம். இந்த சூப்பு நெஞ்சுச்சளி இருமலுக்கு நல்ல மருந்து. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியுடன் உங்கள் குக்கிங் தமிழ் ஆனந்தி. நன்றி, வணக்கம்.